TNPSC மூலம் சிறை துறைக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட 100 சட்ட நூல்கள் வெளியீடு. மக்களவையில் ராகுல் காந்தி ஆற்றிய உரையின் முக்கிய பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்க பிரதமர் மோடி. தொழிலதிபர்கள் அதானி அம்பானி குறித்த பேச்சுக்கள் நீக்க. ராகுல் காந்தியின் பேச்சு நீக்கப்பட்டது ஜனநாயக விரோதம் என காங்கிரஸ் கட்சி கண்டனம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் உண்மை மறைந்து விடாது என மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ரயில் மறியல். பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மழை குறைந்த பிறகும் தொடரும் பாதிப்புகள். மண் சரிவில் வீடுகள் இடிந்ததால் மாற்று இடத்தில் வீடுகள் கட்டித்தர மக்கள் கோரிக்கை. ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நாளை முதல் சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. வரும் 6ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு மலை ஏறலாம் என வனத்துறை அறிவிப்பு. பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 8000 கனஅடியாக உயர்வு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. குருவாயூர் கோயில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் தொடங்கியது. 26 யானைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு, விளையாட்டு, ஓய்வு என 1 மாத காலத்திற்கு கொண்டாட்டம். இனி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை குலகுரு என்றே அழைக்க வேண்டும். மத்திய பிரதேச அமைச்சரவையின் முடிவால் சர்ச்சை. பிஎஸ்என்எல் தொலை தொடர்பு நிறுவனம் கட்டண குறைப்புடன் புதிய திட்டம் அறிமுகம். ஜியோ, ஏர்டெல், வோடபோன் நிறுவனங்கள் கட்டணங்களை உயர்த்தியிருக்கும் நிலையில் வாடிக்கையாளர்களை கவர பிஎஸ்என்எல் திட்டம். ஹரியானா மாநிலம் கர்னூலில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 8 சரக்கு பெட்டிகள் கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பெரில் புயலால் பார்படாஸில் சிக்கி தவிக்கும் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இன்று மாலை தனி விமானத்தில் டெல்லி புறப்பட ஏற்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.